Hello friends, welcome to Anbodu Samaikalam. In this week, we have leftover idiyappam vachi oru superana lemon sevai eppadi seidradhu nu paakalam. Idiyappatha nalla uduthi eduthukonga. Konja nalla fine a irukkira maari paathu uduthikonga. Appana dhaan namakku final a saapidumbodhu nalla irukum. Naan innikku 5 idiyappam eduthirken. Namma idiyappam ready a irukku. Oru pan la 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து லேசாக கலர் மாறணும் நமக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 காஞ்ச மிளகாவை 1/2 பிச்சு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் லேசாக மாறிட்டோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லேசாக பொரியட்டும். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வறுபட்ட கடலைலாம் நல்லா வேகணும், சாஃப்டாகணும். இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெலாம் நல்லா ரெடியூஸ் ஆகி கடலைலாம் வெந்திருக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இடியாப்பத்தை உள்ளக்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் சேவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.